நேரு வந்து அது திட்டமிட்டு செய்யல, இது வந்து மோடி திட்டமிட்டு செய்கிறார். இன்று நம்மோடு இணைந்திருக்கின்றார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள். ஆறு மாசமா நான் தேடி இருந்தேன், வரேன் அந்த மாக்கியம் அந்த வீச்சல சத்தம் இல்லாம குடுமா. இவனதான் நானும் தேடிட்டு இருந்தேன். தமிழர்களுடைய செங்கோல் பாராளுமன்றத்தில் வைக்கப்பட்டிருக்கு, பெருமைப்பட மாட்டேங்கிறீங்களே? தமிழர்களுடைய செங்கோலை கொண்டு போய் பாராளுமன்றத்தில் வைப்பது தமிழர்களை பெருமைப்படுத்துவதற்காக அல்ல, தமிழர்களை வளைத்து போடுவதற்காக. இதெல்லாம் என்ன பேச்சு, இது ரொம்ப ஒரு அந்த மாதிரி வார்த்தை சொல்லக்கூடாது, பொம்பளை பேசுகிற பேச்சு மாதிரி. அப்போ அதெல்லாம் அவங்க சூஸ் பண்ணாமல் சோழர்களுடைய இதை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சந்தோஷம் தானே படணும். அதாவது ரசாயன கெமிக்கல் என்னப்பா அது பெரிய காலப்பா. மதசார்பின்மை என்கிற கருத்தில் ஒப்பீட்டளவில் வந்து தமிழ்நாட்டில் தான் அதிகமான ஒரு அழுத்தம் இருக்கிறது. அதுபோல் மதசார்பின்மையை பற்றி செக்குலரிசத்தை பற்றி அதிகமாக வலியுறுத்தி பேசக்கூடிய அமைப்புகள் கட்சிகள் தமிழ்நாட்டில் தான் இருக்கின்றன. மணியா, சாதியாவும் மரமாவும் நம்ம சரங்க பிரிஞ்சு கிடக்கிற வரைக்கும் நம்மள மாதிரி வாதியை குதிரை ஏறிட்டே இருக்க வேண்டியது. அப்ப நம்ம மாதிரி ஆளுக்கு சந்தோஷமா இருக்கிறது இந்த சாதியே கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். எனவே தமிழ்நாட்டு மக்களை தம்வயப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு இதை செய்கிறார்கள். நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. எல்லாமே அரசியலா பார்க்கணும்னு அவசியம் இருக்கா? இல்ல, அவங்க அரசியலா, அவங்க அரசியல் கட்சி, ஒரு அரசியல் கட்சி. நான் அரசியலா பார்க்கல, அவங்க அரசியலா பண்றாங்க, மத உணர்வையே அரசியல் பண்றாங்க. இந்த ஒண்ணு தாங்க 9 வருஷமா ஊருக்குள்ள சொல்லிட்டு சுத்துறான். திருவிழாவுக்கு போனாலும் இதுதான் சொல்றான், சந்தைக்கு போனாலும் இதுதான் சொல்றான். ஆனா அது என்னன்னு அவனுக்கும் தெரியாது. செங்கோல் வச்சத ஏதோ தமிழ்நாட்டுல இருந்து ஓட்டு பெறதான் பண்றாங்க, அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஏன் ரெண்டும் அவங்க செங்கோலையும் வைக்கிறாங்க, ஒரு அரசியல் கட்சி அதை தமிழ்நாட்டை வந்து சொல்லதானே செய்வாங்க. தன்னுடைய இல்லத்துல ஒரு காட்சி பொருளா வச்சிருந்த ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு அன்றைய ஆதிநகர்த்தர்கள் தமிழ்நாட்டில் இருந்து போய் இதை ஒரு அடையாளமாக, அன்பின் அடையாளமாக வழங்கியிருக்கிறார்கள். அதை அவர் ஒரு அன்பளிப்பா பெற்றுக்கொண்டார், அதை தன்னுடைய இல்லத்திலே வைத்திருக்கிறார், காட்சி பொருளாக வைத்திருக்கிறார். நீங்க சொல்றது போல அது ஒரு அன்பின் அடையாளம் இல்ல, அது டிரான்ஸ்பர் ஆஃப் பவர்க்கான ஒரு சின்னமா இருக்கு. டிரான்ஸ்பர் ஆஃப் பவர்க்கான ஒரு சின்னமா இருக்குது. அது தப்பு. இந்த ஹிந்து விரோத திராவிட கும்பலிடமிருந்து இந்த ஹிந்து சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டிய அவசியமானது நமக்கு வந்தது. காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஆட்சி மாற்றம் பிஜேபி வந்த காலம் வாஜ்பாய் காலம். இப்போ வாஜ்பாய் கையில் அந்த செங்கூர் போயிருந்துச்சுனாக்கா ஆனந்த பவனத்திலிருந்து அதில் கூட ஒரு ஒரு லாஜிக் இருக்கு. ஆமாம், இப்போ கட்சி மாறுதல தப்பு இல்லை, இப்பவும் கூட இல்லை இல்லை. மேயர் மாறும்போது, மேயர் மாறும்போது மேயர் கையில் ஒரு முதல்ல இருந்த மேயர் கையில் செங்கோல அடுத்த மேயர் கையில் கொடுக்குறாங்க. அதுதான் நான் கேட்கல, நீங்க சொல்றீங்க தவறு தான். இல்ல, முடியாட்சியின் மன்னராட்சியின் அடையாளமா இருக்கக்கூடிய செங்கோல் நாடாளுமன்ற என்னுடைய கொள்கை நிலைப்பாடு, நான் அதை மறுக்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட கருத்து அது. மன்னராட்சி வச்சிருக்கிறதையும் நம்ம எதிர்க்கணும்ல. அவங்க பேருக்கு தான் அந்த திருமாவளவன் இருக்காரு தவிர முழுக்க முழுக்க அவர் வந்து டீமு கூட அடிமையாக தான் அவர் நடந்துட்டு இருக்காரு. எதிர்க்கணும், இது வந்து அவங்க வந்து ஒரு 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 சடங்கா செஞ்சுட்டு போயிடுறாங்க, அரசியல் பண்ணல. எதிர்கட்சி அரசியல் செய்யாமல் அவிகளா செஞ்சுட்டு இதுவும் சடங்கு தானே? இல்ல, இவர் வந்து அரசியல் பண்றாரு. இவர் வந்து சார் நீங்க பாக்குறது அரசியல் பண்றாரு. அவரு திட்டமிட்டு அரசியல் பண்றாங்க. ஆர்எஸ்எஸ் காரங்களுடைய நோக்கம்ங்கிறது இந்த அரசு மதசார்புள்ள அரசுன்னு காட்டுறதுதான் அவருடைய நோக்கம். காமாலக்காரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளா தெரியற மாதிரி லூசுங்க கண்ணுக்கு எல்லாம் லூசா தான் தெரியும். இது வந்து இந்து ராஷ்டிரம் தான், இந்த இந்து ராஷ்டிரத்தை நாங்க வந்து தொடங்க போறோம். நாடாளுமன்ற அதற்கான ஒரு அடையாளம் தான். நாடாளுமன்ற திறப்பு விழால சர்வ மத பிரார்த்தனை நடந்திருக்கு, நீங்க பாத்திருப்பீங்க இந்த காட்சி. இப்ப ஏன் இங்க நடக்கல? இப்ப சர்வ மத பிரார்த்தனை இப்ப நடந்துச்சு. இப்போ மோடி உட்கார்ந்திருந்தாரு, நட்டா உட்கார்ந்தாரு, ஓம் பிர்லா உட்கார்ந்திருந்தாரு, இவங்க எல்லாம் அந்த செங்கோல நிறுவன பிறகு. அப்ப முஸ்லீம் பாரம்பரியம் படி ஆட்சி மாற்றது, அதையும் அங்கேயும் செங்கோல் இருந்தா வாங்க வேண்டியதானே? பெரிய மேதாவி மாதிரி பேசுறது மூடுறா. கொஞ்சம் கூட சொரணையே இல்லாம ஜடமாதான் நிக்கிறேன்.
சரி இப்போ நேருவை தானே கேட்கணும் போய் இப்போ ஆட்சி மாற்றம் நீங்க நேருவை போய் ஏன் ஆட்சி மாற்றத்துக்கான அடையாளம் செய்யணும் இப்போ ஆட்சி மாற்றம் நடக்குது நேரு வந்து அது திட்டமிட்டு செய்யல இது வந்து மோடி திட்டமிட்டு செய்றாரு ஏபி விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி திரியற போல இருக்கு அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா